மஞ்சு கிச்சனில் இன்றைக்கி அரிசி உடைச்ச பருப்பு உப்புமா. தேவையான பொருட்கள் கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய் ரெண்டு, வெற மிளகாய் நான்கு, இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு. இஞ்சியை இந்த மாதிரி இடிச்சுங்க, இடித்து வச்சுங்க. அந்த வர மிளகாவையும் இது மாதிரி கிள்ளி வச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு ஆழாக்கில் நாலு ஆழாக்கு அரிசி எடுத்துங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆழாக்கில் ஒரு நாலு ஆழாக்கு அரிசி. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ, ஒரு கப்பில் எடுத்தால் கூட நாலு கப்பு, டம்ளரில் எடுத்தாலும் நாலு டம்ளர் அரிசி. நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு. இப்போ நான் ஆழாக்கில் எடுத்ததுனால நாலு ஆழாக்கு அரிசி இது. ஒரு ஆழாக்கு இது மாதிரி கடலைப்பருப்பு, நாலுக்கு ஒன்று கடலைப்பருப்பு. இந்த மாதிரி ஆழாக்கில் நான் நாலு அதில் அளந்ததுனால அதே ஆழாக்கிலே ஒன்று கடலைப்பருப்பு எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு. இப்போ நல்லா இதை நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு மிஷினில் கொடுத்துட்டு பெரிய ரவான்னு சொல்லி உடச்சிக்கணும். மிஷினில் அழகாக சொல்லுங்க இந்த மாதிரி பெரிய ரவான்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ரொம்ப மாவாக்கிடுவான். நீங்கள் பெரிய ரவான்னு சொன்னால் தான் இந்த மாதிரி உடைப்பாங்க. இப்போ இதை சலிச்சுக்கணும், சலிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பெருசாக உடச்சதுனால உங்களுக்கு மாவு கூட வரவே இல்லை. இப்போ இந்த சலித்த இந்த ரவையை தான் நம்ம இப்போ போட போகிறோம். பாருங்கள் எப்படி பெருசாக அழகாக உடச்சிருக்காங்க. அவங்க மிஷின்கிட்ட சொன்னால் தான் திட்டமாக உடைப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் ரெண்டு கப்பு போட போகிறேன். இதில் சின்ன கப்பில் ரெண்டு போட போகிறேன். ரெண்டு பேர் சாப்பிட்லாம். ரெண்டு கப்பு போட்டால் ரெண்டு கப்பு எடுத்துட்டு இப்போ இதில் இருந்துட்டு பெரிய ரவை மாதிரி. இதுக்கு நல்லா பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டேன். இப்போ இன்னும் ரெண்டு ஸ்பூன் வந்து இப்போ குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில், நாலு ஸ்பூன் ஆயில், ரெண்டு ஸ்பூன் இதில் இதை நல்லா கலந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உப்புமாவில் அந்த அந்த தண்ணியில் கொட்டும்போது கட்டிலாம் இல்லாமல் அழகாக வரும். உங்களுக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் எண்ணெய் போடுறதுனால. இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் போடுறதில் இப்போ நான் கடுகு போடுறேன், உளுத்தம் பருப்பு போடுறேன், நல்லா வெடித்த உடனே இஞ்சி போடுறேன், வர மிளகாவையும் போட்டுறேன், ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டுறேன், கருவேப்பிலை போட்டுட்டேன், பெருங்காயம் ஒரு ஸ்பூன், பெருங்காயம் அதையும் போட்டேன். இப்போ நான் ரெண்டு டம்ளர்னால நாலு டம்ளர் தண்ணி ஊற்றப்போகிறேன். எந்த டம்ளரில் நீங்கள் ரெண்டு டம்ளர் எடுக்கிறீங்களோ, ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளவு. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் இந்த சின்ன டம்ளரில் ஏற்றனால நான் நாலு டம்ளர் ஊற்றுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுது. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு இந்த ரவையை கொட்டுங்க. கொட்டுட்டு இப்போ நல்லா கலருங்க. நம்ம எண்ணெய் போட்டதுனால இதை பாருங்கள் கட்டியே ஆகலை. இப்போ இதை நல்லா கலட்டே இருங்க. இந்த மாதிரி கலதி விட்டுட்டே இருங்க. கெட்டி பதம் வரும். ஃபுல்லாக ரொம்ப கெட்டியாக்கிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக்குங்க. ஆ, இந்த மாதிரி கெட்டியாக்குங்க. கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குக்கரை மூடணும். ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா ஏடு பிடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது மூடினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். விசில் போடுங்க. விசில் எடுக்க வைப்போம். ஒரே விசில் தான் வைக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது. ஒரு விசில் வைத்தால் உடனே வெந்துடும். இது ரவை தானே, இது ஈஸியாக வந்துடும். இந்த பாருங்கள் ஒரு விசிலுக்கு எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். நீங்கள் ரெண்டு விசில் மூணு விசில்லாம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். இந்த பாருங்கள் இப்போ அடியே பிடிக்காமல் அழகாக வந்துருக்குது. சைட் டிஷ்ஷுக்கு தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், உடைத்த கடலை, மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, தாளிக்க ஒரு ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம். இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட போகிறோம். போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். தேங்காய் சட்னி ரெடி. இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம்.
ஒரு ஸ்பூன் ஆயிலில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், இப்போ தாளித்ததை இதில் போட போகிறோம். இந்த உப்புமாவுக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு சட்னி இல்லைனா இது கூட நம்ம ஊருக்காக கூட தொட்டுக்கலாம். சர்க்கரையும் தொட்டுப்பாங்க. உடைச்ச அரிசி பருப்பு உப்புமா ரெடி. சைடிஷோட தேங்க்யூ.